தங்கிய விடுதிக்கு பெயர் ரஜினிகாந்தாகவே வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த தகவலை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போறோம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த், பாபி சிங்கா, விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் நடிக்கிற ஒரு புதிய படத்துடைய படப்பிடிப்பு டார்ஜிலிங்ல நடந்துகிட்டு இருக்குது. டார்ஜிலிங், டேராடூன் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஷூட்டிங்காக நடிகர் ரஜினிகாந்த் குர்சியாங் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தங்கி இருக்கிறார். அங்க இருக்கிற அலிதா என்ற ஒரு விடுதியில தங்கி இருக்கிறார். அந்த அலிதா என்ற விடுதியில டைரக்டர்ஸ் பங்களா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில நடிகர் ரஜினிகாந்த் தங்கி இருக்கிறார். ரஜினிகாந்த் தங்கிய பிறகு அந்த விடுதி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்குது. இதன் காரணமாக அந்த விடுதியோடைய அதிபர் நடிகர் ரஜினிகாந்தோடைய பெயரையே சூட்டுவோம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் பில்லா 3 அப்படின்னு சொல்லி அந்த விடுதிக்கு பெயரையே வச்சிருக்கிறார். அதே மாதிரி ரஜினிகாந்த் அங்க தங்கி இருக்கிற நாட்கள்ல ரஜினிகாந்த் அருந்திய தேநீருடைய பெயர் தலைவா ஸ்பெஷல் அப்படின்னு பெயரிட்டும் இருக்கிறார். இது ரொம்ப ஃபேமஸும் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த புகைப்படங்கள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலும் ஆகிக்கிட்டு இருக்குது. நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கிற அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது தொடர்ந்து 40 நாட்கள் நடக்க போகுது. அதெல்லாம் நடிகர் ரஜினிகாந்துடைய காட்சின்னு பார்த்தோன்னா மொத்தம் 30 நாட்கள் இருக்கிறதாக சொல்லி சொல்லப்படுது. நடிகர் ரஜினிகாந்த் அந்த படத்திற்காக வாங்கக்கூடிய சம்பளம் 70 கோடி ரூபாய் என்ற தகவலும் வெளியாகிருக்குதுங்க. இந்த தகவல் தற்பொழுது ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வைரலையும் ஏற்படுத்தி இருக்குது. ரஜினிகாந்துடைய பெயரா ஒரு விடுதிக்கு வச்சிருக்கிறது அவருடைய ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்குது. சினிமா செய்திகளை உடனடியாக தெரிஞ்சுக்க சென்னை சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.